இப்போ வரலாறுலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட கேரக்டர்ன்றது தனியாக நின்னது. இப்போ அஜித் சாரோட விஷஸ்லாம் எப்படி இருந்தது, என்னென்ன டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டீங்க? அப்போ வந்து அந்த ஆக்சுவலி அந்த ரோல் வந்து கே எஸ் ரவிக்குமார் சார் எனக்கு ஆஃபர் பண்ணும்போது ஹைதராபாத்ல ஆல்ரெடி அவங்க ஃபில்மிங் ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே வாமா இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் அப்படின்னு கூப்பிட்டப்போ நான் போனேன். அப்போ எனக்கு எதுவுமே தெரியாது, இந்த மாதிரி டூ ஷேட்ஸ் இருக்கு, அவருக்கு அம்மாவாகவும் நடிக்கணும், அவருக்கு ஒரு பேராகவும் நடிக்கணும், எதுவுமே தெரியாது. ஒரு 23 இயர் ஓல்ட் பொண்ணு போய் அஜித் சார் கிட்ட போய் நடிக்க அம்மாவா நடிக்கணும்னா ஒரு மாதிரி. சரி, நான் எப்பவுமே அது கிளீஷேடா பார்க்கல, பிசிக்கலி எப்படி கேன் ஐ டூ ஜஸ்டிஸ்ன்னு தோணுச்சு. பட் ஒரு ஒரு லுக் டெஸ்ட் மாதிரி பண்ணாங்க. அஜித் சார்க்கே அது ஒரு சேலஞ்சிங்கான ஒரு ரோல். அது ஒன்னு அந்த சைக்கோ அஜித்தா நடிக்கிறோம், ஒன்னு அந்த ஃபெமினினா நடிக்கிறது. ஸோ அவருமே ஹி வாஸ் டூயிங் அ லாட் ஆஃப் ஹோம் ஒர்க். ஸோ அதை பார்க்கும் போது நமக்குமே ஒரு வெறி வரும், அவ்வளோ பெரிய ஒரு ஆளே ஹோம் ஒர்க் பண்ணி டு டூ பெட்டர் பண்ணும்போது. ஸோ நம்ம நம்மளோட பார்ட் பண்ணோம் இல்லையா, ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்தார். அந்த அந்த ஃபியர்லாம் எதுவுமே இல்லை, அவர் கூட நடிக்கிறோம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ வி மோட்டிவேட்டட் ஈச் அதர்.